ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் டெவலப் பண்ணிங்க, அதில் வந்து கிரியேட் எ நியூ விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபைல்டு சாஃப்ட்வேர் ஆப்டிக்கல் சிஸ்டம் லேட்டர் அப்படின்னு அதிலேருந்து நெக்ஸ்ட் கொடுப்போங்க. அதர் கன்சிஸ்டன்சி வெர்ஷனில் வந்து 3BSRAM லெவல் 64-bit அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட விர்ச்சுவல் மிஷினோட நேம் கொடுக்கணும். நான் வந்து ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆண்ட்ராய்ட் 6.0 நான் யூஸ் பண்ணுறேன் வச்சுருக்கிறேன். ப்ரௌசரில் வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிஷனில் வந்து 50GB வந்து ஃபார்மேட் அடிச்சு வச்சுக்கணும். நான் வந்து ஆண்ட்ராய்ட் 8.6 ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு மேக்ஸிமம் டிஸ்க் சைஸ் கேட்கும். நான் வந்து ஒரு 20GB கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் கஸ்டம்ஸ் ஹார்ட்வேர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து 2GB ரேம் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். அதில் வந்து ப்ராசஸர் வந்து நம்பர் ஆஃப் ப்ராசஸர் வந்து 2 கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நியூ டிஸ்க், அதில் வந்து யூஸ் ISO இமேஜ் ஃபைல் அதை கிளிக் பண்ணி ப்ரௌசர் கொடுங்க. ப்ரௌசரில் நான் வந்து மொபைலில் டெவலப் Android 64 இதை நான் ஓஎஸ் டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து சவுண்ட் கார்டு அதை வந்து டிடெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ்பியோட கண்ட்ரோலும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணால் உங்களோட ப்ராசஸிங் எடுத்து ஓகே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணப்போ கஸ்டம்ஸ் ஆனது ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 6.0 இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன் டிவைஸ்க்கும் பவர் ஆன் த விர்ச்சுவல் மிஷின் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பூட் எப்படி ஓஎஸ் படாமல் அது மாதிரி வந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு லைவ் சிடி கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து பூட் ஆகுது உங்களோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து பூட் ஆகுது பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ்னு வந்து கிளிக் வந்து ஹேஷ்னு வந்துருக்குது. இப்போ எப்பவுமே நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் ஆகிற மாதிரி ஆண்ட்ராய்டு லோகோ வந்துருச்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் லோடிங் ஆகும், டைம் எடுக்கும். நான் வந்து ஸ்கிப் பண்ணி விடுறவங்களுக்கு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. இதுக்கு மேலே வழக்கம் போல் வந்து நீங்கள் வந்து கஸ்டம்ஸ் ரூட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெல்கம் ஸ்க்ரீன் வந்துச்சு. லாங்குவேஜ் வந்து நான் இங்கிலீஷ் யூனிஸ்டேட் கூட கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி நம்ம வந்து எப்பயும் போல் மொபைலுக்கு போகிற மாதிரி தான் ஓஎஸ். இதுக்கு மேலே வந்து உங்கள் இன்சர்ட் சிம் கார்டு அப்படிலாம் கேட்கும், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபையோட இது கேட்கும். ஒய்ஃபை சிக்னல்னா கனெக்ட் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நானும். ஓகே, இது போல் வளர்க்கும் போல் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஹோம் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஓகே, இது போல் வீடியோ நிறையா பார்க்கணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.